இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் டயட் லஞ்ச் செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ப்பா, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். அம்மா வந்து சாம்பை அரிசி எடுத்திருக்கேன். சிறுதானியத்துல ஒன்னு சாம்பை அரிசி. கரெக்டா இதுல வந்து ஒரு கப் எடுத்தோம்னா 100 கிராம் வருது. இப்ப நம்ம சாம்பை அரிசியை வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்குவோம். உங்களுக்கு இப்படி மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் நமக்கு வந்து பசிக்காது, நல்லா பசி தாங்கும். இப்படி சாப்பிட்டோம்னா வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து போட்டுக்குருவோம், ஒரு கப்பு போட்டுக்குருவோம், 100 கிராம் அரிசி போட்டுக்குருவோம். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா 3 தடவை நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவி ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கிறோம். 1 ஸ்பூன்ப்பா இதை எடுத்துக்குவோம், மைசூர் பருப்புப்பா இது. 1 ஸ்பூனு மைசூர் பருப்பு எடுத்துக்கிடுவோம். மைசூர் பருப்பில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது, எல்லா பழசர் கடையிலுமே கிடைக்குதுப்பா. இது துவரம் பருப்புப்பா, இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குருவோம். துவரம் பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இது வந்து கொள்ளு, இதில் 1 ஸ்பூன் போட்டுக்குருவோம். கொள்ளுடைய பழமொழி இருக்குது, கொளுத்தவனுக்கு கொள்ளக்கூடுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நல்லா கொழு கொழுன்னு இருக்கிறாங்கன்னா அந்த கொள்ளு கொடுத்தோம்னா நல்லா உடம்பு வந்து நல்லா வெயிட் குறையும். அதனால நம்ம அடிக்கடி இப்படி 1 ஸ்பூனு இப்படி வந்து கொள்ள சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுப்பா. இப்போ இதை தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றி நல்லா 2 வட்டம் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்குவோம். இப்போ அம்மா வந்துப்பா நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா பூவாக மலர்ந்துருச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதே மாதிரி அரிசியையும் நம்ம சாம்பை அரிசியையும் 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தோம், அதுவும் நல்லா ஊறிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும், நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இந்த கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு குக்கர் கடாய் வச்சுருக்கேன். குக்கர் கொஞ்சம் சூடாகட்டும். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குவோம், 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குவோம். 3 வெள்ளைப்பூடுப்பா, 3 வெள்ளைப்பூடை பொடிசாக நறுக்கியிருக்கேன். அம்மா இதை போட்டுக்குருவோம். பொடியாக நறுக்கிய 3 பூண்டு பல்லை போட்டுக்குவோம். இதை லைட்டாக ஒரு வதக்க வதக்கிடுவோம். 1 வெங்காயத்தில் 1/2 இது எடுத்திருக்கேன், இதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன், இதையும் போட்டுக்குருவோம். ஒரு வதக்க வதக்கிடுவோம். இஞ்சி வந்து 1 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன், இதில் பாதி மட்டும் தீவி போட்டுக்குவோம். துருவி போட்டாச்சு, லைட்டாக ஒரு வதக்க வதக்கிடுவோம். பச்சை பட்டாணி, இப்போ சீசனு, இப்போ ஒரு 50 கிராம் இருக்கும். பச்சை பட்டாணி போட்டுக்குருவோம். 10 பீன்ஸு, இதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன், இதையும் போட்டுக்குருவோம். 1 கேரட்டு மீடியமானது, அதையும் நறுக்கி போட்டுக்குருவோம். 2 பச்சை மிளகாய், நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுக்குருவோம். ஒரு வதக்கு வதக்கிடுவோம். உங்களுக்கு என்ன காய் இருக்கோ வீட்டில் அந்த வேண்டிய காய் போட்டுக்கோங்க. அம்மா வீட்டில் இந்த காய் இருந்ததுனால நான் இந்த காய் போட்டிருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குருவோம். மிளகாய் பிடிப்பா, இது காஷ்மீர் மிளகாய் பொடி, உரப்பு ரொம்ப இருக்காது. 1/4 டீஸ்பூன் போட்டுக்குருவோம். இது கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் போட்டுக்குருவோம். பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்குருவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம், கலந்துக்குவோம். இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பு இதை போட்டுக்குருவோம். இப்போ நம்ம ஊற வச்ச சாம்பார் ரிசையும் இதில் போட்டுக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குறோம், பிங்க் சால்ட். இப்போ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதில் தான்ப்பா நான் அம்மா வந்து சாம்பை அரிசி எடுத்திருந்தேன், சிறுதானியம். இப்போ இந்த இதில் தான் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்பல் தான், அந்த கப்பு தான் நமக்கு வந்து அளவு. இப்போ வந்து அம்மா வந்து இதில் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகு எடுத்திருக்கேன், காரத்துக்கு. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் இதில் கல்லில் போட்டுக்கிடுவோம். இதை நல்லா நுணுக்கிக்கிடுவோம். அதை மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து மூடி போட்டுருவோம். 2 விசில் ஹைலையும் 1 விசில் ஸ்லோலையும் வச்சு வேக விடுவோம். தம் அடங்கின பிறகு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். புலாவு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சட்டுன்னு ஒரு சட்னி செஞ்சிடுவோம். இப்போ புதினா தான் நான் எப்பவுமே நல்லா வச்சு அரைப்பேன். புதினா என்ன வீட்டில் கம்மியாக இருக்குது, இருக்கிறது கொஞ்சம் மல்லியில் இருக்குது, 2-3 கருவேப்பிலை இருக்குது. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சட்னி டக்குன்னு அடிச்சிருவோம். ஒரு சின்ன அளவுக்கு கொஞ்சமாக புளி போட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூனு தேங்காய் பூ போட்டுக்கிடுவோம்ப்பா. மீடியமான பச்சை மிளகாய் 2 போட்டுக்கிடுவோம். காரத்துக்கு மல்லி இலை கொஞ்சோன்னு 2-3 கருவேப்பிலை இருக்குது.
ரெண்டு மூணு புதினா இருக்கு. நல்லா ரொம்ப நல்லா இருக்கும்பா, சுருக்குன்னு இருக்கும். நம்ம எந்த சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டாலும் நல்லா சுருக்குன்னு இருக்கும். புதினாவும் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீர புறத்தையும் எடுக்கக்கூடியது இந்த புதினா. கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கிடுவோம், ரெண்டு பூண்டு போட்டுக்கிடுவோம், சின்ன வெங்காயம் ஒரு நாலு பீஸ் போட்டுக்கிடுவோம்ப்பா. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம், பிங்க் சால்ட். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும், கொஞ்சமாக ஊற்றிக்கணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. இப்போ இதை உங்களுக்கு மூடி போட்டு மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன். இப்போப்பா அம்மா வந்து சட்னி அடிச்சு கொண்டு வந்துட்டேன் பாருங்கள், எவ்வளோ பசப்பசேன்னு இருக்கு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். தம் அடங்கிருச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அவ்வளோதான்ப்பா, நல்லா வெந்துருச்சு, நல்லா பூவாக வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு கால் எலுமிச்சை பழம் நம்ம இதில் ஜூஸ் புழிஞ்சுக்கிடுவோம். இப்போ மல்லி இலையும் பொடி சா நறுக்கி போட்டுக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கரெக்டான தண்ணி மூணு கப்பு வச்சோம், கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான் நம்மளுக்கு சாம்பை அரிசி, சிறுதானிய அரிசி, நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு வச்சுக்கலாம். அதை பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இது நல்லா பசியும் தாங்கும், உங்களுக்கு அதிக நேரமாக உங்களுக்கு பசிக்கவும் பசிக்காது, பசி தாங்கக்கூடிய இது உங்களுக்கு மில்லட் ரைஸ். இது சுகர் பேஷண்ட்டு, டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இது சாப்பிடலாம்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.